இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்துட்டு போயிட்டே இருந்தாலும் மாறாத சில விஷயங்கள் மக்களை இன்றளவும் ஆச்சரியப்படுத்திட்டு தான் இருக்கு. அதுல மக்களோட இன்னைக்கும் கரெக்ட் ஆகி இருக்கிறது ரேடியோ. கார்ல, பஸ்ல, கடைகள்ல, பெட்ரோல் பங்க்ல, வீட்டுல, கம்பெனிஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்கள்லயும் எல்லாரோட காதுகள்லயும் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு ரேடியோ. அப்படிப்பட்ட ரேடியோவை கண்டுபிடிச்ச மார்க்கோனி அவர்களோட ஹிஸ்டரியை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 1874 வருஷம் ஏப்ரல் 25 தேதி இத்தாலியில போல்க்னோ அப்படின்ற ஒரு இடத்துல பிறந்தவர் தான் மார்க்கோனி. இவரோட அப்பா ஒரு பெரிய பிசினஸ் மேன், அதனால வருமான என்னன்னு தெரியாம வளர்ந்த மார்க்கோனி நல்ல ஒரு ஸ்கூல்ல தான் படிச்சாரு. வீட்டிலேயே அவரோட அப்பா உருவாக்கி இருந்த குட்டி லைப்ரரியில இருக்கக்கூடிய புக்ஸை படிக்கிறது தான் இவரோட ஃபுல் டைம் என்டர்டைன்மெண்ட்டா இருந்தது. சின்ன வயசுலயே இவருக்கு எலக்ட்ரிக் பவர் ரிசர்ச்லயும் பிசிக்ஸ்லயும் அதிக இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. அப்போ புகழ்பெற்ற சயின்டிஸ்டா இருந்த மேக்ஸ்வெல், ஹெட்ஸ் மாதிரியான விஞ்ஞானிகளோட கண்டுபிடிப்புகளையும் கருத்துகளையும் ரொம்பவே லைக் பண்ணி படிச்சிருக்காரு மனுஷன். மார்க்கோனியோட காதுகள் ரொம்ப பெருசா இருந்ததுனால ஒரு நாள் அவரோட அம்மா விளையாட்டுக்கு கிண்டல் பண்ணியிருக்காங்க. உடனே அவரோட அப்பா, இந்த பெரிய காதுல தான் அவனால ரொம்ப மைனூட்டான சவுண்டையும் கேட்க முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் மார்க்கோனி அவர்களோட மனசுல பசுமரத்தாணி மாதிரி பதிஞ்சிருச்சு. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை வச்சு ரிசர்ச் பண்றாரு. வீட்டோட பரண மேல ஒரு சின்ன ரிசர்ச் சென்டரை சொந்தமா உருவாக்கி எலக்ட்ரிக் பவர் ரிலேட்டடான பல ரிசர்ச் பண்ணிருக்கிறாரு மார்க்கோனி. இவருக்கு 20 வயசா இருந்தப்ப கம்பி இல்லாம ரேடியோ வேவ்ஸ் அனுப்புறது பத்தி ஹெயின்ரிச் ஹெட்ஸ் என்ற சயின்டிஸ்ட் செஞ்சிருந்த ரிசர்ச் பத்தி படிக்கிற சான்ஸ் இவருக்கு கிடைச்சது. அதுல இன்ட்ரெஸ்ட் அதிகமானதுனால தொடர்ந்து தீவிரமா ஆராய்ச்சியில ஈடுபட்டு இருக்காரு. இப்படி இருக்க ஒரு வருஷத்திலேயே கம்பி இல்லாம தந்தி அனுப்புற மெத்தடை கிரியேட் பண்ணாரு மார்க்கோனி. இவரோட கண்டுபிடிப்போட முக்கியத்துவத்தை இத்தாலி கவர்மெண்ட் உணராம போனதுனால அம்மாவோட அட்வைஸ் கேட்டு 1896 வருஷம் லண்டனுக்கு வந்தாரு மார்க்கோனி. இங்கிலாந்தோட பிரிட்டிஷ் அஞ்சல் துறை அவரோட கண்டுபிடிப்பை ஆச்சரியத்தோட வெல்கம் பண்ணி இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதே வருஷம் கம்பி இல்லாத தந்தி முறைக்கு பேட்டன் ரைட்ஸ் வாங்கினாரு மார்க்கோனி. அடுத்த வருஷம் அமெரிக்கால டெஸ்லா தன்னோட ரேடியோ கண்டுபிடிப்புக்கு பேட்டன் ரைட்ஸ் கேட்டு அப்ளை பண்ணாரு. 1900 வருஷம் டெஸ்லாவோட ரேடியோ ரிலேட்டடான பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு அமெரிக்கா பேட்டன் ரைட்ஸ் கொடுத்துச்சு. சவுண்ட் வேவ்ஸை வானத்துல உலாவர செய்ய முடியும்னு நம்பின மார்க்கோனி அதை டெஸ்ட் பண்ண பல முயற்சி எடுத்திருக்காரு. பலூனையும் பட்டங்களையும் பறக்க விட்டு அதுல இருந்து சிக்னல்ஸை ரிசீவ் பண்ண முடியுமா அப்படின்லாம் டெஸ்ட் பண்ணிருக்காரு. பல டெஸ்ட்டுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் கால்வாய்க்கு நியர்பைல 9 miles சரௌண்டிங்ல நியூஸ் வேவ்ஸை சக்சஸ்ஃபுல்லா சென்ட் பண்ணியும் ரிசீவ் பண்ணியும் காட்டியிருக்காரு மார்க்கோனி. அப்போ இவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்த்து சிரிச்ச கூட்டம் தான் அதிகம். ஆனா அதெல்லாம் கண்டுக்காம இவரோட முயற்சியில இவர் உறுதியா இருந்தாரு. குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி தன்னோட பல கருவிகளை வச்சுதான் மார்க்கோனி அவர்கள் ரேடியோவை உருவாக்குனாரு அப்படின்னு டெஸ்ட்லா வழக்கு தொடர்ந்தார். ஆனா கேஸ் மார்க்கோனிக்கு சாதகமா அமைஞ்சது. தொடர்ந்து செஞ்ச ஆய்வுகளோட விளைவா கரையில இருந்து கடல்ல இருக்க கப்பலுக்கு செய்தி அனுப்புற கருவியை உருவாக்கி அதை சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணியும் காட்டினாரு மார்க்கோனி. இது மூலமா ஆபத்துல மாட்டிக்கிட்ட கப்பல்களுக்கு தகவல் கிடைச்சு நிறைய பேர் உயிர் பிழைச்சாங்க. அமெரிக்காவுக்கு போய் அங்க நடந்த படகு போட்டியோட நிலவரங்களை ரேடியோ மூலமா மக்களுக்கு தெரியப்படுத்தினாரு மார்க்கோனி. ரேடியோவை கண்டுபிடிச்சது யாருன்ற கொஸ்டினுக்கு எல்லாரும் மார்க்கோனியை தான் ஆன்சரா சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா வானொலி கண்டுபிடிப்புல பலரோட பார்ட்டிசிபேஷன் இருக்கிறதையும் அதுல மார்க்கோனிக்கும் டெஸ்லாக்கும் முக்கிய பங்கு இருக்கிறதையும் யாராலையும் மறக்கவோ மறுக்கவோ முடியாது. ரேடியோ மட்டும் கண்டுபிடிக்காம போயிருந்தா இன்னைக்கு நாட்டோட பல முக்கிய நிகழ்வுகள் தகவல்கள்லாம் நமக்கு தெரியாமையே போயிருக்கும்.